Today I want to share a passage and you would see what it is. Our God is a covenant keeping God. இன்றைக்கு உடன்படிக்கை என்றால் என்ன? What is the meaning of covenant? இருவரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் செய்து அந்த ஒப்பந்தத்தில் அப்படியே நிலைநிற்பதுதான் உடன்படிக்கை. A covenant is two people making an agreement and standing upon the agreement that they make. வேதத்தில் உபாகம புத்தகம் 7 அதிகாரம் 9 வசனம் இப்படியாய் சொல்கிறது. In the Bible, in the book of Deuteronomy, chapter 7 and verse 9 says like this. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மற்றும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும் Know therefore that the Lord thy God, He is God, the faithful God, which keepeth covenant and mercy with them that love Him and keep His commandments to 1000 generations. இந்த வேத பாகத்தின் உடன்படிக்கை என்பதன் அர்த்தம் என்னவென்றால் In this passage, the covenant, what is the meaning of that? தேவனும் மனிதனும் இருவரும் சேர்ந்து உடன்படிக்கை செய்கிறதை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. It talks here about man and God making a covenant. இது ஒரு தெய்வீக அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தத்தை குறிக்கிறது. It is a divine agreement between God and man. ஒவ்வொரு ஒப்பந்தத்துக்கும் உடன்படிக்கைக்கும் சில கண்டிஷன்ஸ், நிபந்தனைகள் இருக்கிறது. For every agreement, for every covenant, there are some conditions. அந்த நிபந்தனைகளை பின்பற்றும் பொழுதுதான் அந்த உடன்படிக்கை செயல்படுகிறது. When you follow those conditions, only then that covenant is kept. இன்றைக்கு நம்முடைய தேவன் எப்பவுமே உடன்படிக்கை அவர் என்றென்றைக்கும் காக்கிற தேவன். Our God is a covenant keeping God forever. ஆனால் மனிதன் தான் அந்த உடன்படிக்கையிலே அவன் நிற்காதபடி அநேக நேரங்களிலே அவன் வழி விலகி போகிறான். But many times it's man who does not stand upon the covenant but go his own way. தானியேலின் புத்தகம் 9 அதிகாரம் 4 வசனம் இப்படி சொல்கிறது. The book of Daniel chapter 9 and verse 6 says that. உங்களுக்காக 3 வசனத்தையும் சேர்த்து வாசிக்க விரும்புகிறேன். உபவாசம் பண்ணி ரத்திலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி And I set my face unto the Lord God to seek by prayer and supplications with fasting and sackcloth and ashes. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆ ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே Neither have we hearkened unto thy servants the prophets which spake in the name of to their kings our princesses and our fathers and all the people of the land இந்த 4 வசனத்திலே நாம் பார்க்கும் போது When we see this fourth verse ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு அவர் எல்லா காரியங்களையும் வாய்க்கப்படுகிறார் When we fast, when we pray and we make a confession before God then he keeps the covenant and he shows us His mercy to all those who love Him. இன்றைக்கு நாம் இயல்பாகவே மனுஷன் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். We know that man has sinned and come short of the glory of God. அப்ப பரலோக தேவனோடு அந்த உடன்படிக்கையின் பங்காளராய் நாம் மாற வேண்டுமானால் So for us to become a partaker of that covenant with முதலாவது நாம் அவரிடத்தில் பாவம் மன்னிப்பை பெற்றவர்களாய் மாற வேண்டும் First we need to ask the Lord to forgive us of our sins இப்போ நமக்கு ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரித்து பாவம் மன்னிப்பை கொடுக்கிறாரோ When we ask the Lord to forgive us
and when he washes us and cleanses us, அப்போ நாம் அவருடைய உடன்படிக்கையிலே அவரோடு இணைந்து கொள்ள கர்த்தர் நம்மை அவரோடு கூட பார்ட்னராக உடன் பங்காளராக மாற்றுகிறார். Then we see that we become in part of that covenant and that we become a part of what God is doing in our lives. ஆகையால தான் வேதத்தில் அநேக இடங்களில் நாம் பார்க்கும்போது, that is why when we look at the word of God in many places, கர்த்தர் உடன்படிக்கை செய்யும் பொழுது, when God makes a covenant, அதோடு கூட ஒரு அடையாளத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். He also gives us a symbol. இன்னைக்கு நோவாவோட அந்த ஜல பிரயாணத்திலிருந்து இனி நான் உங்களை அழிக்க போறதில்லை என்று சொன்ன பொழுது, when God looked at Noah and said, I will not destroy the earth again, அவனுக்கு வானத்திலே ஒரு அடையாளத்தை காண்பித்தார். God showed him a symbol. He saw a rainbow in the sky. நீ வானவில்லை பார்க்கும் பொழுது அது உனக்கும் எனக்கும் இனி ஜல பிரயாணத்தில் அழிக்க மாட்டேன் என்பது அது அடையாளம். So when you look at the rainbow in the sky, then you know that the covenant that I have already made with you, that I will not destroy the earth again. ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்யும் பொழுது, when Abraham made a covenant with God, வானத்தின் நட்சத்திரங்களை பார், God looked at Abraham and said, look at the stars in the sky. அவன் காணக்கூடிய அடையாளத்தை வைத்து காணக்கூடாத தேவன் அவனோடு உடன்படிக்கை செய்தார். What God did was, with what Abraham could see, Abraham was asked to see that which could not be seen. இன்றைக்கு தேவனுடைய உடன்படிக்கை ஒருவேளை நாம் பார்க்க முடியாதவைகளாக இருக்கலாம். Maybe the covenant that God has made with us, we cannot see with our eyes. ஆனால் காணக்கூடியவைகளை வைத்து காணக்கூடாத உடன்படிக்கையை தேவன் நிறைவேற்றுகிறார். But what does God do is, with what we can see, He enables that covenant to be established in our lives. யாத்திராகமம் 34 அதிகாரத்தில், the book of Exodus and chapter 34, 10, 11, 12 நான் வாசிக்க விரும்புகிறேன். I want to read verse 10, 11 and 12. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி என்றும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். And he said, behold, I make a covenant before all thy people. I will do marvels such as have not been done in all the earth, nor in any nation, and all the people among which thou art shall see the work of the Lord. For it is a terrible thing that I will do with thee. நான் மற்ற பிரம்மிக்கத்தக்கதாக அதிசயங்கள் உன்னோடு கூட செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். The Bible says that he will do more than what people can ever expect or think, a miracle work. இது எப்படி அவர்களுக்கு ஆண்டவர் செய்வேன் என்று சொன்னார்? How did the Lord say that he will do it to the people? ஆதியாகமத்திலே ஆபிரகாமோடு தேவன் செய்த அந்த இரத்த உடன்படிக்கையின் மூலமாக அவருடைய முழு குடும்பத்தாரும் அவனோடு கூட இருந்தவர்களும் விருத்த சேதனம் செய்ததன் மூலமாக தேவன் மனிதனோடு ஒரு வெளியரங்கமான உடன்படிக்கை செய்தார். If you see in the book of Genesis, when God made a covenant with Abraham and with Abraham's people, when they went through that circumcision, they fulfilled the covenant with God. ஆகையால் இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக மாறினார்கள். So the children of Israel became a covenant people. 11 வசனத்தில் பார்க்கிறோம். In verse 11 we see, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள், எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெர்சியனையும் ஏமியனையும் எபிசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன். Observe, thou that which I command thee this day, behold, I drive out before thee the Amorite, and the Canaanite, and the Hittite, and the Perizzite, and the Hivite, and the Jebusite. பன்னிரண்டாம் நீ போய் சேருகிற தேசத்தில் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். Take heed to thyself, lest thou make a covenant with the inhabitants of the land whither thou goest, lest it be for a snare
in the midst of them. In the மூன்று வசனங்களிலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், in these three verses, what does the Lord say? நீங்கள் என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறபடியால், because you made a covenant with me, மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக அதிசயங்களை உனக்கு செய்வேன். I will do marvels as people will see in what I have done. என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்டு மற்ற உலகத்தாரோடு தேவனை நம்பாதவர்களோடு கூட உடன்படிக்கை செய்வாயானால் அப்போது நீ இந்த உடன்படிக்கையை உடைத்து போடுகிறாய். The Lord said that if you will not make a covenant with me, but make a covenant with the inhabitants of the world, then you have broken that covenant. அதனுடைய ரகசியம் என்னவென்று சொன்னால், what is the secret of that? நாம் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கையின் அந்த நிபந்தனைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு ஆசீர்வாதம். As long as we are within the conditions of the covenant, then we are blessed. வேதம் சொல்லுது, the Bible says, தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். God sends his rain upon the good and also the bad of people of the world. தீயோர் மேல மழை பெய்யணும்னு நம்ம கேட்க முடியாது. Why we cannot ask that he sends rain over the bad people? இந்த நாட்களில பார்க்கும் போது, in these days we see, அநேக குடும்பங்களிலே இந்த கோவிட் கொரோனா வியாதியானது அதிகமாய் அழிவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. During these days we see that this COVID, this sickness has brought so much sorrow to families. முதல் 4-5 நாட்களுக்குள்ளே அதை கவனித்துக் கொண்டால் எந்த ஒரு நுரையீரலையும் அது பாதிக்காது என்று சொல்கிறார். Within the first 4-5 days, if we are able to go and get help from the doctors, then the lungs will be set. ஆனால் சில வேளைகளில் நமக்கு தெரிகிறது. But sometimes we do not know. நாமே செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துக் கொள்கிறோம். We take our own self medication. அதனால தான் அது அதிக பாதிப்புக்குள்ளாக போய் விடுகிறது. Then what happens? It becomes very the situation becomes very clear. ஆனால் இன்னைக்கு வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், But today in the scripture, what does the Lord say? அவரோடு உடன்படிக்கை பண்ணினே தம்முடைய மக்களை கர்த்தர் ஒருபொழுதும் அவர் அவமானத்தில் கொண்டு போகிறவர் அல்ல. The Bible says that he will not allow his people to be put to shame, those who made a covenant with him. அவர் எவ்வளவாய் நம்மோடு ஐக்கியப்பட அவர் இந்த உடன்படிக்கையிலே அவர் விரும்புகிறாரோ, how much he desires to be a part of this covenant, நம்மோடு ஐக்கியப்பட விரும்புகிறார். He wants to have fellowship with us. அதே போல நாம் அவரோடு எவ்வளவு அதிகமாய் ஐக்கியப்படுகிறோமோ, so also that we will have fellowship with him. இந்த உடன்படிக்கையின் எல்லா பலனையும் நீ நான் அனுபவிக்கலாம். We will be able to see the fruit of this covenant. இந்த பாகத்திலே ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 8 அதிகாரத்தில் 56 வசனம் எடுத்து சொல்கிறது. The book of 1 Kings chapter 8 and verse 56 says like this. தாம் வாக்குத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. Blessed be the Lord that hath given rest unto his people Israel according to all that he promised. There hath not failed one word of all his good promise which he promised by the hand of Moses his servant. In the vaarthayile nam enna gaunikkirom, in this verse what we do we see, Israel janangal andha ratha udanpidikai seidhadan palanaga, because of the blood covenant that the children of Israel made with the Lord, aandavar Israel janangalukku vaakku pannina ஒரு வார்த்தை கூட அது குறையாமல் எல்லாவற்றையும் அவர் தவறாமல் நிறைவேற்றினார். Because of the covenant that the people made with the Lord, all that he promised he fulfilled in their lives. ஏனென்றால், why? Because அவர்கள் அந்த தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறபடியினாலே, as long as the people were within that covenant, அவர்களுக்கு security இருந்தது. They had security. அவர்களுக்கு provision இருந்தது. They had provisions. அவர்களுக்கு protection இருந்தது. They had protection. அவர்களுக்கு தேவையெல்லாம் கர்த்தரே சந்திக்க அவர் வந்தார். All of the needs were met because the Lord came to them. சங்கீதக்காரன் 37 அதிகாரம் சங்கீதம்
ஆயிரக்கணக்கான மக்கள் வேலைக்கு பெங்களூருக்கு ட்ரெயின் போவார்கள். Thousands of people are traveling the train to Bangalore. Bus there's no bus today. எல்லாவிதமான லாக்டவுன் போட்டு so many kinds of lockdown they have put. எத்தனை குடும்பங்களில் ஆகாரம் இல்லை தெரியும். How many families they do not food to eat. ஆனால் நீ தேவனோடு உடன்படிக்கை செய்திருப்பாயானால் but if you have made a covenant with God கர்த்தர் சொல்றார் the Lord says ஒன்றும் உனக்கு குறைவில்லாமல் நான் வாக்கு பண்ணினவைகளை நிறைவேற்றுவேன் not even one shall fail all that I have promised you. Amen chalupniyumma. In say amen to that. Immattum kaathavar inimeyalum kaakkavilla. Lord who brought you so far, protected you so far, shall carry you through. Pulambalile ipdi aai vaarthai solugirathu. In the book of Lamentations it says like this. 3rd adhigaram 22nd vasanam. Chapter 3 and verse 22. Naam nirmulamagaad irukkirathu kathudi kirpaiye avargal irakkangalukku mudiyillai. It is of the Lord's mercies that we are not consumed. Because his compassion fail not. 31st vasanam solludhu. Verse 31 says. Aandavar endrendrikkum kaividamattar. For the Lord will not cast off forever. Evvalavu adhisayamana nambikkaiyana vaakkathattam. See what a miraculous wonder working God we have. Bhaktan solra ma chinnam paina irundhen. The Bible says I was young. Or saint of God solraaru. Saint of God said. சின்னவனா இருந்தேன் நான் மடந்து வயசாயிட்டேன் I was young and now I become old ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு தேவைக்கும் நான் இன்னொருத்தர் இடத்துல நான் கையை தாண்டவேன்னு விடல The Lord did not allow me to go and stretch my hands to somebody else for him அதற்கு காரணம் What is the reason நாம் அவருடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் We have made a covenant with the Lord இன்னைக்கு தேவனோட கூட நாம் உடன்படிக்கை செய்யும் போது என்ன நடக்கிறது What happens when we make a covenant with God? நம்முடைய தேவன் உடன்படிக்கை அவர் கடைசி வரையும் காக்கிற தேவன் Our God is the one who keeps that covenant till the very end. அவருடைய ரகசியம் என்ன What is the secret? இன்றைக்கு எபேசியர் 23:25 சொல்லப்படுகிறது The book of Exodus and chapter 23 உங்களுடைய யாருக்கு இந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாக்குத்தத்தை கை கொள்கிறவர்களுடன் வாக்குத்தத்தை உறுதியாய் பற்றி கொண்டு அவர் வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றவில்லவர் and walk according to these குறிப்புகளை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் seven things I would like to say in close கர்த்தருக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது when you listen to God's voice அவருக்கு உண்மையாய் இருக்கும் பொழுது when you are faithful to him அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார் then he will hear you அவர் உங்களுக்கு உண்மையாய் கரம் பிடித்தபடி he will be faithful he will take your hand and lead you இரண்டாவது பார்க்கும் பொழுது secondly we see இன்றைக்கு ஆண்டவரை உறுதியாய் பின்பற்ற ஆண்டவருடைய வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும் we need to follow the lord and follow the commandments of god அப்ப ஆண்டவருடைய வழியை உறுதியாய் பின்பற்றும் பொழுது when we follow the way of the lord அப்ப ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் அற்புதம் செய்யும் then we hear the voice of the lord then he will do a miracle for you
மூன்றாவதாக பார்க்கும் போதும் கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் வாக்குப்பட்டதை யாவையும் நிறைவேற்றவர். For all those who love him, all his promises will be fulfilled to them. நான்காவதாக பார்க்கும் போதும் கர்த்தருக்காகவே தங்களை ஜீவிக்க ஒப்புக் கொடுக்கிறவர்களுக்கு போகிற இடத்தில் எல்லாம் ஆண்டவர் விடுதலை கர்த்தர் எடுக்கிறார். That you will live for God and wherever you go, there will be deliverance from God. ஐந்தாவது நாம் பார்க்கும் போதும் Fifthly we see, இன்றைக்கு கர்த்தர் மேலேயே சார்ந்து இருக்கும் போதும் When you lean onto Jesus, உன்னை கர்த்தர் குற்றமற்றவர்களாக நீதிமானாய் வாழ செய்கிறார். God will not condemn you and he will allow you to walk faultless before him. ஆறாவதாக நாம் பார்க்கும் போதும் Sixthly we see, யார் கர்த்தரையே நோக்கி பார்த்து நடக்கிறார்களோ All those who look to the Lord and walk, அவர் வாழ்க்கையில் எதற்கும் பயப்பட மாட்டார்கள். They will not fear anything in their life. ஏழாவது நாம் பார்க்கும் போதும் Seventhly we see, கர்த்தருக்காக தங்கள் நேரத்தை செலவழிக்கிறவர்கள் All those who spend their time for God, அவங்க குடும்பத்திலே கர்த்தர் கனி கொடுக்கிறவராய் கர்த்தர் மாற்றுகிறார். In their families, you will see God will give them fruits. அவங்க குடும்பத்தில் கனி கொடுப்பார். God will give them family in their family. அவங்க பிள்ளைகள் கனி கொடுப்பார். Their children will be will bring பிள்ளைகளின் பிள்ளைகள் கனி கொடுப்பார். Grandchildren will bring fruits. ஏனென்றால் Why? Because அவர் கர்த்தருக்கு தங்கள் நேரத்தை செலவழிக்கிறார். They are spending their time for God. சில நேரத்தில் ஒரு இடத்துல கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் Sometimes when they say there's a meeting in one place, அநேக மக்கள் நாங்கள் குறிப்பா எதிர்பார்க்கிறது வருகிறது. Many times those family members, they don't come. Yeah. Why? மற்ற போறாங்க நம்ம என்ன Let others go. Why do we need to அந்த go? ஏரியால ரொம்ப கொரோனா வியாதி இருக்கு. In that area there's lots of corona. உண்மைதான். Truth. But பாதுகாப்பு கொடுக்கிறது தேவை. But protection comes from God. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் போது நம்முடைய தேவன் உடன்படிக்கை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படியாய் அவர் உடன்படிக்கை காக்கிற தேவனாய் இருக்கும் போதோ ஆண்டவர் சொல்லுகிறார் பார்த்து ஆதியாகமம் 17 நாள்ல In the book of Genesis chapter 17 and verse 4 நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் As for me, behold my covenant is with thee and thou shalt be a father of many nations. ஒரு பிள்ளை இல்லை. He did not know any children. ஆனால் அவன் தேவனோடு உடன்படிக்கை செய்தது நிமித்தமாக. Because he made a covenant with சாராளுக்கு 99 வயதானாலும் 90 வயதானாலும் Even though Sarah was 90 years old, ஆபிரகாமுக்கு 99 100 வயதாகும் போது When Abraham was 99 years old, கர்த்தர் உடன்படிக்கை செய்ததை நிறைவேற்றி ஆபிரகாமை திரளான சந்ததிக்கு தகப்பனாய் மாற்றினார். God fulfilled his covenant with Abraham தேவையெல்லாம் சந்திக்கப்பட வேண்டுமா
Do you need all of your needs to be met? First look at and see how your life is in Jesus. I want to pray with you today. உடன்படிக்கை செய்ய கிருபை தான். தொடக்கத்திலிருந்தே வாக்கு பண்ணி கொண்டு வருகிறீர்கள். நீர் உம்முடைய தயவையும் உடன்படிக்கையும் காக்கிற தேவன் என்று சொல்லுகிறேன். You're a God who keeps your love, your mercy, and He keeps your covenant. இந்த நாளிலே இந்த தேவ பிள்ளைகள் அவர் தேவனோடு செய்த உடன்படிக்கை சுத்தமாய் சரியாய் இருக்கிறதா என்று சரி பார்க்கட்டும். எனக்கு பதில் கிடைக்கலையே, பதில் வரவில்லையே என்று சொல்லாதபடி. Instead of saying, I've not received an answer from the Lord. ஆண்டவரே, நான் எங்கே தவறி போனேன், எங்கே அந்த உடன்படிக்கையை உடைத்துக் கொண்டேன் என்று அவர்கள் சரி பார்க்க கிருபை தாம். Enable them, oh God, to seek your face and find out where the covenant is broken. Please help them, Lord. In Jesus' name. Amen.